நிலத்தால் நடக்கும் பிரச்சனைகளை பற்றி ஆசானவர்கள் விளக்கம் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். சொல்லுவா, பசி வாய்ப்புள்ளவனுக்கு ஒரு நீதி, ஏழைக்கு ஒரு நீதின்றுவான். இது பழி வரும். என்ன காரணம்? பக்கத்து வீட்டு நிலத்து காரணம்ப்பான், ஏழையாயிருப்பான். அது ஒரு பத்தடி சேர்த்து நிலத்தை கொடியை மாற்றி போடுவான். அந்த நிலத்தை கைப்பற்றிடுவான். கைப்பற்றி வேற பேசினாக்கா அவன் மேலே கேஸ் போடுவான், அந்த நிலத்தை கைப்பற்றுவான். இது மாதிரி அக்கம் பக்கத்துடைய நிலத்தை வாங்கி போட்டிருப்பான். இப்போ பல கிராமத்தில் நடந்து பல ஊரில் நடந்துகிட்ருக்கு. நிலத்தை வாங்கி போடுவான், அவன் என்ன செய்வான், வெளியூர் போயிருப்பான். அது இந்த மற்றொரு என்ன செய்வான், அந்த நிலத்தை இன்னொருத்த விற்றுடுவான். ஏன் அவனுக்கே புரியாது. மற்ற இவ நிலத்தை அவன் விற்று போடுவான், விற்று போட அவனோட போயிட்டு இருப்பான். கடைசி என்னாகும், அவன் வந்து பார்ப்பான், இவன் வீடு கட்டிகிட்டு இருப்பான். ஏன் ஐயா எங்கள் நிலத்தில் வீடு கட்டினேன், எந்த ஒரு பத்திரம் வச்சுருக்கம்மா. என்ன ஐயா, நான் தான் நிலம் வாங்கினேன், நான் முன்னையே வாங்கிட்டேன்ட்டுவான். இது ஒரு அராச்சகம் நடந்துகிட்டு இருக்கு, சமுதாயத்தை நடந்துகிட்டே இருக்கு, இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அப்போ நீதி பழி இல்லாத பழி அறநெறி செய்தால் ஏண்டா அவன் சொத்து நமக்கு? ஒருத்தனை ஒரே நாளாக மூணு பேத்துக்கு விற்றுருக்கான். எவ்வளோ பெரிய சாமர்த்தியம், எவ்வளோ பெரிய அறிவு. இது பதிவு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயும் பதிவு செஞ்சுருக்கிறான். அது அவ்வளோ புண்ணியம், அவ்வளோ புண்ணியம் செய்திருக்க நிலம், கை விட்டு கை மாறி அது பத்திரம் மாறிக்கிட்டே வருது. இது போட்டு வராஜகம், வீட்டை கைப்பற்ற வேண்டியது, இங்கேருந்து வர வேண்டியது. இந்த வீடு என்ன வந்து நான் வீடை வாங்கிட்டேன்ட்டுவான். அது 10 லட்சம் உள்ள 10 பங்களாவாக இருக்கும். இந்த நேரத்தை இந்த வீடை நான் விலைக்கு வாங்கிட்டேன், இவ்விட்ட காலி பண்ணுமா. எங்கள் வீடுனா உங்கள் வீடு இல்லையா, இந்த பத்திரம் மாறி இருக்குண்ணா. இது எவ்வளவு கொடுமை, இது அரசாங்க கோளார். இது மாதிரி எல்லாம் ஞானிகளாச்சும் நடக்குமா? அப்படியே 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 கசிக்கிட்டு போடுவான். என்னடா கதை விட்டுட்டுருக்கேன், இது மாதிரியாச்சும் இந்த மாதிரி ஞானிகளாச்சும் செய்ய முடியுமா? அதை இன்னொருத்த நிலத்தை ஒரு நிலத்தை மூணு பேர்த்துட்டு விற்கவே முடியாது, அது பெரிய பிரச்சனையாக போயிடும். மூட்டை பிச்சு மாதிரி வச்சுக்குவான். இப்போ அவருடைய வாழ்க்கை அப்படியே அவருடைய புது மாதிரி துடிக்க வேண்டியா இருக்கும். ஞானிகளாச்சும் இதை செய்ய முடியாது. ஆக இது போன்ற பலகீனமான ஆட்சிகள் அது ஊர் மக்களும் உண்டு செய்ய முடியாது. உடைய அடியாளை வச்சுருப்பான், உடைய வம்பு இழுப்பான், அதுக்கு ஒரு 10-20 பேர் இருப்பான். ஆக அட்டை அராஜகம் நடந்துக்கிட்டே இருக்கும். பஸ்ஸை மறிப்பான், பஸ்ஸை மறுப்பாலாம் கீழே இறங்குன்ட்டுருவான், இறங்கி நெருப்பு வச்சுருப்பான். அது ஒரு வகையான கலைகள். அடுத்து பஸ்ஸு இப்போ 4 பேர் சேருவான், உடனே துப்பாக்கியை காட்டுவான், இருக்க உண்டை நகையெல்லாம் அப்படின்ட்டுருவான். இது ஒரு கொடுமைகள். பஸ் இன்னும் பஸ்லேயும் நிம்மதியாக போகல, ட்ரெயினில் என்ன செய்கிறான், உடனே போகிறான். அங்கே இருக்க ஒரு 10 பேர் சேருவான், எல்லாத்தையும் பிடித்து அங்கே இருக்கவனை கசக்கி அங்கே இருக்கலாம் கை. ட்ரெயின்லையும் நிம்மதியாக போக முடியல, பஸ்லேயும் போக முடியல, எது எடுத்தாலும் பிரச்சனைகள். இதெல்லாம் யார் ஆட்சியில்? மனிதர்கள் நடத்தும் ஆட்சி நடக்கலாம், ஞானிகள் ஆட்சியில் நிச்சயம் நடக்காது. நீ அது என்ன, அது ஞானிகள் ஆட்சி எப்படி இருக்குன்னா, அது போக போக உங்களுக்கு தெரியும். இப்போ நான் இப்போ பேசுவது பதிவாகும், பதிவாகிட்டு இருக்க அது உங்களுக்கு தெரியும். ஞானிகள் ஆட்சியில் இது போன்ற கொடுமை நடக்க முடியாது. எந்த வடிவத்திலும் அது போன்ற கொடுமை நடக்காமல் காப்பாற்றிக் கொள்வார்கள் மக்களை, அவர்கள் தான் காப்பாற்ற முடியும். மனித சக்தியால் முடியாது என்பது ஊரறிந்த உண்மை. ஆகவே இந்த திருக்குறளுக்கும் திருவாசகத்து ஒரு ரெண்டு வரிக்கும், 118-119 வரிகளுக்கும் மற்றும் திருக்குறளுக்கு ஓரளவுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.